வணக்கம் வலைத்தமிழ் நண்பர்களே, உங்களுக்கு வரவேற்பு கூறுகிறோம். இன்றைக்கு நாம் நம்மை பற்றி மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறையை, சக உயிரினங்களை, சக மனிதர்களை, இயற்கையை பற்றி சிந்திக்கும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. இதில் பல பேருக்கு உடனடி பிரச்சனை என்னவென்றால், தன் உடம்பு, தன் மனைவி, அதன் பின்பு தன் மக்கள். மக்கள் என்றால் குழந்தைகள். குழந்தைகள் பிறந்து விடுகிறார்கள், பெற்றுக்கொள்கிறோம். அவர்களிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தர வேண்டும். இப்பொழுது பெற்றோர்கள், கணவனும் மனைவியும், குழந்தையை விட்டுவிட்டு எங்கெங்கோ ஓட வேண்டியிருக்கிறது, ஆளாய் பறக்கிறார்கள். இதனால்தான் அந்த காலத்தில் தாத்தா பாட்டியும் இருந்து அந்த குழந்தைக்கு பொறுமையாக, திறமையாக கல்வி போதித்தார்கள். இன்னும் பல குடும்பங்களில் பாருங்கள், பாட்டு, இசை முதலான கலைகள் எல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று கேட்டால், எங்கள் தாத்தா சொன்னார்கள், பாட்டி சொன்னார்கள் என்று சொல்வார்கள். இந்த தாத்தா பாட்டிக்கும் நேரம் இருக்கிறது, அறிவு அனுபவம் அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கு எல்லா குழந்தையும் சமமாக பார்க்கும் ஒரு சம பாங்கு இருக்கிறது. இப்படி பெரியோரிடம்தான் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்று குழந்தை வளர்க்க தெரியாமலே குழந்தைகளை நாம் உருவாக்கிவிட்டோம். நேரமில்லை என்பதை விட இருக்கும் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? முதலில் அந்த குழந்தைகளை இயற்கையாக விடுங்கள். இதுதான் முதல் தத்துவம். குழந்தைக்கு வலிய வலிய ஒன்றும் செய்யாதீர்கள். குழந்தை தானாக நிற்கட்டும், நீங்கள் பிடித்து பிடித்து நிறுத்த வேண்டாம், சுய முயற்சியில் வரட்டும். ஒரு குழந்தை கட்டிலிருந்து இறங்க வேண்டும், அந்த அறையில் யாரும் இல்லை, உயரமான கட்டில், கீழே இறங்கினால் விழுந்து விடுவோம் என்ற பயம் அதற்கு இருக்கிறது. அந்த குழந்தை என்ன செய்கிறது என்றால், சுற்றுமுற்றும் பார்க்கிறது, மூளை நன்றாக வேலை செய்கிறது, ஆராய்ச்சி செய்கிறது. கீழே எட்டி பார்த்தால் பயமாக இருக்கிறது, அது பின்புறமாகத்தான் இறங்கும். அந்த குழந்தை இருக்கிற தலகணைகளெல்லாம் எடுத்து அங்கே தள்ளி போடுகிறது. தலகணையும் எடுக்கக்கூட முடியாது, அவ்வளவு சின்ன குழந்தை. இழுத்து புரட்டி அதை இங்கே போடுகிறது, ஒரு தலகணை. இன்னும் ஒரு தலகணையை எடுத்து போடுகிறது, மூன்றாவது தலகணையை எடுத்து போட்டு பின்பு ஜாக்கிரதையாக இறங்கிறது. இருந்தாலும் அந்த தலகணை மேலே விழுந்து விடுகிறது, விழுந்தாலும் அடிப்பிடிக்கவில்லை, எழுந்து ஓடிவிடுகிறது. அப்போ அந்த குழந்தைக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் இதனை? சுயமாக முன்னேற நாம் உதவி செய்ய வேண்டுமே தவிர சுயத்தை கெடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அந்த கல்வி முன்னோர்கள் கொடுத்தார்கள். என்ன செய்வார்கள்? குழந்தையை அதன் போக்குக்கு விட்டு விடுவார்கள். ஏனென்றால் பார்க்க நேரம் இருக்காது, இரண்டு மூன்று குழந்தைகள் இருக்கும். ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு கல்வி கொடுத்து கொண்டிருக்கும். இந்த சின்ன குழந்தை பெரிய குழந்தையை பார்த்து மொழி மற்ற எல்லா பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொள்ளும். சாப்பிடுவது எப்படி, அது கற்றுக்கொள்ளும். ஸோ கற்றுத்தருவதை விட கற்றுக்கொள்ள விட வேண்டும். விழுந்தால் எழும், எழுந்தால் சிரிக்குமே தவிர அழாது. நாம் அதை சத்தம் போட்டு திட்டுவோம் என்ற பயத்தில்தான் அது அழுகிறதே தவிர வலிக்காக அழுவதில்லை. இப்படி குழந்தைகளை இயற்கையாக விட்டுங்கள். சாப்பிடுவதிலும் அப்படித்தான். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலோ வேறு என்ன உணவுகளோ போதும் என்று சொன்னால் விட்டு விடுங்கள். தாய்ப்பாலை பொறுத்த வரைக்கும் போதுமென்றால் விட்டு விடுவதால் அந்த குழந்தையை குடித்து விட்டு தூங்கி விடுகிறது, விரும்பினால் குடிக்கிறது. அப்பொழுது யாரும் தொல்லை செய்வதில்லை. ஒரு 8 மாதம் ஆவதற்குள்ளாவே அந்த பெற்றோர்களுக்கும் பாட்டிமார்களுக்கும் மற்றவர்களுக்கும் டாக்டர்களுக்கும் என்ன உணவு தர வேண்டும் என்பதில் ஒரு ஆசை. இன்னும் சோறு ஊட்டலையா, இன்னும் சோறு கொடுக்கலையா என்று சொல்லி சோறு ஊட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். சோறு மட்டும் ஊட்டினால் பரவாயில்லையே, இட்லியை ஊட்டுகிறார்கள். பெரியவர்கள் என்னென்ன சாப்பிடுகிறார்களோ அனைத்தையும் தர விரும்புகிறார்கள். என்ன செய்வது? அந்த காலத்தில் குழந்தைக்கு என்ன செய்வார்கள் என்றால், அந்த பெற்றோர்கள் என்ன சாப்பிட்டார்களோ அதைத்தான் தருவார்கள். அவர்கள் சாப்பிட்டது எளிய உணவு. திருக்குறளில் வருகிறது, சிறு கை அளாவிய கூழ். அப்போ அந்த குழந்தை ஒரு பெரிய பானையிலோ சட்டியிலோ பாத்திரத்திலோ கூழை ஊட்டி வைத்திருப்பார்கள் போல, அந்த குழந்தை அதை அளாவி துளாவி எடுத்து வாயெல்லாம் சாப்பிட்டு கொண்டு அப்படி சிரித்து மகிழ்ந்திருக்கும். இதை பார்த்த பெற்றோருக்கு ஆனந்தம் வந்திருக்கும். சிறு கை அளாவிய கூழ், மழலை சொல்.
அவர்கள் ஸ்பூனினாலே ஊட்டினார்கள் என்று அந்த குரலில் இல்லை. இப்படித்தான் குழந்தையை தானே சாப்பிட விட வேண்டும். இதற்கு நம் முன்னோர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பெரிய வேட்டியை விரிப்பார்கள், குழந்தையை மேலே உட்கார வைப்பார்கள், அல்லது பாயை போடுவார்கள். அது பனை ஓலை பாயாக இருக்கும், அல்லது இப்போதைய பாய்களாக இருக்கும், தென்னை ஓலையாக இருக்கலாம். அதிலே குழந்தையை உட்கார வைப்பார்கள். அது இப்போ தான் உட்கார்ந்து பழகியிருக்கும். இந்த குழந்தைக்கு முன்னாலே பொறி அல்லது கடலை இந்த மாதிரியான உணவுகளை போட்டு விடுவார்கள். அந்த குழந்தை என்ன செய்யும் என்றால், ஒவ்வொன்றாக பொறுக்கி எடுத்து சாப்பிடும். இதை பொறுக்கி எடுத்து சாப்பிடும் பொழுது கைக்கும் வாய்க்கும் ஒரு கோஆர்டினேஷன், ஒரு பயிற்சி வருகிறது. அந்த பொறியை எடுப்பதற்கு விரலை எப்படி பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பயிற்சி கிடைத்தது. கடலை எப்படி எடுக்க வேண்டும் என்ற பயிற்சி கிடைக்குது. எடுக்கும்போது அது கீழே விழும், மீண்டும் அதை எடுக்க வேண்டும். இப்படி அந்த குழந்தைக்கு போடுவார்கள். பின்பு ஒரு தட்டத்திலே, ஒரு தட்டிலே, ஒரு கூடையிலே இந்த மாதிரியான பொறி, கடலை போன்ற தின்பண்டங்களை, தீமை செய்யாதவை, மெல்லிசானவை, அவள், இவையெல்லாம் போடுவார்கள். அதை அள்ளி சாப்பிடும், சிந்தி போய்விடும். கொஞ்சம் வளர்ந்த பின்பு அதற்கு உரிக்காத நிலக்கடலையை கொடுத்து விடுவார்கள். அது பச்சையாக இருக்கும் அல்லது வறுத்ததாக கூட இருக்கும், முழு நிலக்கடலை தோலுடன். இந்த கடலை உரித்து தர மாட்டார்கள். அந்த குழந்தை எடுத்து நாம் விரலில் நசுக்கி உடைத்து விடுவோம். நமக்கு வலிமை இருக்கிறது, குழந்தைக்கு அப்படி முடியாது. அது வாயில் எடுத்து கடிக்கும். அளவாக கடித்தால் நிலக்கடலை தோல் நன்றாக சரியாக உடையும். அதிகமாக கடித்தால் கடலையும் உடைந்துவிடும். இந்த நுணுக்கத்தை அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறது. பிரித்து எடுத்து ஒவ்வொன்றாக சாப்பிட வேண்டும். ஆனால் இப்பொழுது எப்படி? ஒவ்வொரு கடலையாக தின்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஒவ்வொரு கடலையாக தின்றால்தானே அதை மென்று சாப்பிடும், ரசிக்கும், கைக்கு பயிற்சி வரும். அது குடலை உடைக்கும்போது ஒரு கடலை சுலபமாக உடைந்துவிடும், அப்பொழுது மகிழ்ச்சி வரும். ஒரு கடலை உடைக்க கஷ்டமாக இருக்கும், மகிழ்ச்சி வராது. ஒரு கடலை உடைத்தால் நல்ல பெரிய பெரிய பருப்பாக இருக்கும், மகிழ்ச்சி வரும். ஒரு சின்ன பருப்பு இருக்கும், மனசு பொக்கென்று போய்விடும். ஒன்றில் ஒன்றுமே இருக்காது, பொக்கென்று போய்விடும் என்று சொல்வார்கள். அந்த உணர்ச்சிகள் எல்லாம் அவ்வப்பொழுது மாறுகின்றன. சொத்தை கடலை வந்துவிடும், அதனை கண்டு ஒதுக்க வேண்டும். இந்த அறிவெல்லாம் அந்த குழந்தைக்கு வருகிறது. இப்படித்தான் உணவு சாப்பிட வைத்தார்களே தவிர ஊட்டவில்லை. இப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? பெரிய ஒரு நீட்டமான பார் என்று சொல்கிறீர்கள், சாக்லேட் பார், நிலக்கடலை பர்பி பார், இனிப்பு பண்டம் பார், பிஸ்கோத்து பார், பார் பார் என்று பார்க்கும்படியாக கொடுக்கிறீர்கள். அது கடிப்பதற்கோ உடைப்பதற்கோ ஒன்றுமே வாய்ப்பில்லை, சப்பி தின்கிறது, ஓவர் ஈட்டிங் ஆகி விடுகிறது. ஒவ்வொரு கடலையாக சாப்பிடும் பொழுது வயிறு நிரம்ப நிரம்ப மூளையும் வயிறும் சேர்ந்து போதும் என்று சொல்லிவிடும். ஆனால் நீங்கள் அதிகமாக சாப்பிடும் பொழுது போதும் என்று மூளை உணர்ந்து சொல்வதற்கு முன்னாலேயே அதிக உணவு, ஓவர் ஃபீடிங் ஆகிவிடுகிறது. பொறியை அதிகமாக சாப்பிட்டால் பெரிய தீமை வந்துவிடாது. அது உப்பு பொறி, அரிசி பொறி, அவல் பொறி, அப்பமோடு அவல் பொறி என்று வருகிறது. ஆகவே இப்படி குழந்தைகளுக்கு இயற்கையாக பழக்கினார்கள். இப்பொழுது ஸ்பூன் ஃபீடிங், அந்த குழந்தையை கையில் எடுத்து இப்படி சாப்பிடாதா? அதுதான் புசித்தல், பார்க்க அழகாக இருக்கும். இப்பொழுது சோறு ஊட்டுகிறேன் பேர் வழி என்று அதற்கு இரண்டு பேர், ஒரு குழந்தைக்கு அம்மா ஊட்டுவாள் அல்லது அம்மாவின் அம்மா பாட்டி ஊட்டுவாள் அல்லது வேலைக்காரி ஊட்டுவாள். சோறு ஊட்டுவது ஒரு வேலையா? அந்த காலத்தில் ஐந்தாறு குழந்தைகள் இருக்கும், இரண்டு தட்டுகளில் போட்டு வைப்பார்கள். ஒரு தட்டில் மூன்று குழந்தைகள் வட்டமாக உட்கார்ந்து சாப்பிடும். ஒருவருக்கொருவர் உற்சாகமாக பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக எடுத்தும் கொடுத்தும் சாப்பிடுவார்கள். ஊட்டாதீர்கள், அந்த குழந்தை எப்பொழுது பழகும்? இப்படி ஊட்டி ஊட்டி சில குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை 70 பையனுக்கு ஒரு அம்மையார், அந்த பாட்டி, சோறு ஊட்டி கொண்டிருந்தார்கள் ஸ்பூனால். ஒரு நாள் மாலை நேரம் என்னம்மா என்று கேட்டேன். ஆமாம், நாங்கள் ஊட்டினால்தான் சாப்பிடுவான். சரி, என்ன சாப்பிடுகிறான் என்று பார்த்தால், ஒரு வெள்ளை சாதம், அதில் கொஞ்சம் பருப்பு கலந்திருக்கிறது. அது அப்படியே மஞ்சள் நிறமாக அது வெள்ளை சோறும் பருப்பும் கலந்திருக்கிறது. அதில் வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு காய்கறி துணுக்கு கூட கிடையாது, கொத்தமல்லி இலை கிடையாது, வெங்காயம் கிடையாது.
என்னம்மா இப்படி தப்பாக சாப்பிடுகிறீர்கள், உணவும் இப்படி இருக்கிறது என்று கேட்டேன். ஆமாம், அவனுக்கு உள்ளே என்ன இருந்தாலும் பிடிக்காது. இப்படி சாப்பிட்டால் அந்த குழந்தைக்கு நோய் வருமா வராதா சொல்லுங்கள். குழந்தைகளெல்லாம் எந்த உணவையும் கையில் பிடித்து அதை கடித்து சாப்பிடத்தான் விரும்புகிறார்கள். பிடிக்கவும் கடிக்கவும் முன்னோர்கள் வழிவகை செய்தார்கள். ஊட்டக்கூடாது, அது எடுத்து உண்ண வேண்டும். பாலையும் அப்படித்தான், தாய்ப்பால் தான் புகட்டுவார்கள், பின்பு சங்கிலே ஊட்டுவார்கள். அந்த குழந்தைக்கு சங்கு பருவம் முடிந்துவிட்டால் கெண்டி சொம்பு அல்லது டம்ளர் அல்லது செம்பில் கொடுப்பார்கள், அது வைத்துத்தான் குடிக்கும். இப்படி வைத்து குடித்தால் அந்த டம்ளருக்குள்ளே அது ஒரு உலகமே தெரியும். அப்படியே பார்த்து கொண்டே குழந்தைகள் குடிப்பார்கள். அந்த தண்ணீர் மட்டும் குறைவதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? காப்பியினுடைய மட்டும் குறைந்து கொண்டே வரும். இப்படி குழந்தைகள் குடிக்கும்போதே இன்பமாக குடித்தார்கள். அவர்களை இயல்பாக விட்டுவிடுங்கள். லீவ் தி சைல்ட் டு நேச்சர். ஒவ்வொரு குழந்தைக்கும் அறிவும் ஞானமும் உங்களை விட அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் அறிவும் பதிவும் அந்த கருவிலே இருக்கிறது. தாத்தாவின் அறிவும் பதிவும் அங்கே இருக்கிறது. உங்களை விட உங்கள் குழந்தை கெட்டிக்கார குழந்தை, விட்டு பழகுங்கள். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. தவறான உணவை ஊட்டாதீர்கள், அதிகமாக ஊட்டாதீர்கள். குழந்தைகள் பழங்களைத்தான் விரும்புகிறார்கள். நீங்கள் வேணுமானால் பாருங்கள். இப்பொழுது நீங்கள் துணி எடுக்க போனால் சாய்ஸ் தருகிறார். பனியன் வாங்க வேண்டுமா? ஐந்தாறு கம்பெனிகள், ஐந்தாறு வண்ணங்கள், ஐந்தாறு அளவுகளை கொடுத்து சார் பொறுக்கி எடுத்துக்கொள்ளுங்கள், தேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். பள்ளியில் தேர்வு வைத்தால் கூட 10 வினாக்கள் கொடுத்து 6 வினாக்களுக்கு பதிலளி என்று சொல்கிறார்கள். ஆனால் குழந்தைக்கு அங்கே சாய்ஸ் இருக்கிறதா? புளித்த மாவில் தோசையை சுட்டு வைத்து கொண்டு கூப்பிட்டு வா சாப்பிடு தின்னு, என்ன குறைவாக சாப்பிடுகிறார் அவனை பார், 1.5 தோசை தின்னு விட்டான், நீ 1.5 தோசை தானே தின்றிருக்கிறாய், நேற்று கூட பரவாயில்ல ஒன்று சாப்பிட்டையே, இன்றைக்கே 1.5 தோசை, நேற்று ஏதோ பசி இருந்தது குழந்தை சந்தோஷமாக விளையாடிட்டு வந்தது 1 தோசை சாப்பிட்டான், இன்றைக்கி அவனுக்கு சந்தோஷம் இல்லை, யாரோ திட்டிருக்காங்க, தூக்கம் கெட்டு என்னமோ காரணத்தினால பசி குறைவு, அவன் 1.5 தோசையில் எழுந்து போய்விட்டான், அதற்கேன் திட்டுகிறீர்கள் வைகிறீர்கள்? அவனின் உணவை வீண் பண்ணிவிட்டானா? உணவு வீணானாலும் பரவாயில்லை, உடம்பு தானே வீணாகக்கூடாது. அந்த குழந்தைக்கு அறிவு இருக்கிறது. ஒரு கவலம் கூட எந்த குழந்தையும் அதிகம் சாப்பிடாது. இது வீணாய் போய்விடும் என்றோ செலவாகும் என்றோ சாப்பிடாது. நாம் தான் இது வீணாய் போய்விடும் என்று சாப்பிட்டு சாப்பிட்டு வீணாக போகிறார்கள். அந்த குழந்தை அந்த தவறு செய்யாது. ஒரு பொருள் பிடிக்கவில்லை என்றால் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு போய்விடும், அதையை எப்படியும் சாப்பிடாது. ஆனால் இந்த குழந்தைக்கான விருப்பங்களை இப்பொழுது தவறாக செய்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது தேங்காயை உடையுங்கள். வீட்டில் சத்தம் கேட்டால் அந்த குழந்தைகள் ஓடி வருகின்றன. எதற்கு? தேங்காய் தண்ணீருக்கு. இளநீரை விட தேங்காய் தண்ணீரில் வைட்டமின்கள், மினரல்கள், குளுக்கோஸ், உயிராற்றல் அதிகம். அந்த தண்ணீரை எல்லோரும் வீண் செய்கிறார்கள். ஒரு பாட்டி சொன்னால் போடா சளி பிடித்து கொள்ளும், தேங்காய் தண்ணீரில் கீழே ஊற்றுகிறார். அந்த குழந்தை அப்படியே முகம் வாடி போய் விடுகிறது. தேங்காய் தண்ணீரினால் சளி பிடிக்காது, பால் அதிகம் கொடுத்தால் சளி பிடிக்கும். அந்த குழந்தைக்கான பால் தேவையில்லை. மாட்டுப்பால் மாட்டு கன்றுக்குட்டிக்கு பால், எருமை பால் எருமை கன்றுக்கு பால், ஒட்டகப்பால் ஒட்டக குட்டிக்கு, தாய்ப்பால் மனித குழந்தைக்கு. மாட்டுப்பாலையும் எருமைப்பாலையும் கொடுத்து வளர்த்தால் அந்த குழந்தை மாடு போல வளர்வான், எருமை போல வளர்வான். ஆண்டாள் திருப்பாவையிலே வருகிறது, ஏனடி எருமை போல தூங்குகிறாய், எழுந்து வா என்று காலையில் தோழியர் எழுப்புவதாக எல்லாம் பாட்டிருக்கிறது. பேய் போல தூங்குகிறாயே ஏன்? ஏனென்றால் அவர்கள் நெய் பால் எல்லாம் நிறைய சாப்பிட்டிருப்பார்கள் போல. அந்த மார்கழி மாதத்திலாவது அந்த பால் பொருளை சாப்பிட வேண்டாம் என்பதற்குத்தான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று அந்த பாட்டிலே வருகிறது. அப்போ மார்கழி மாதத்துக்கு மட்டும் நன்மை செய்தால் போதுமா? வாழ்க்கை முழுவதும் சாப்பிடாமல் இருந்தால் என்ன? பால் மனித உணவு அல்ல, மாட்டுப்பால் மாட்டின் இரத்தம். உடம்புக்குள்ளே இருக்கும் பொழுது சிவப்பு நிற இரத்தம், மடி வழியாக வெளியே வந்துவிட்டால் வெள்ளை நிற பால், நிறம் மாறியிருக்கிறது
பெயர் மாறியிருக்கிறது, அதன் மூலப்பொருள் என்ன? மிருகத்தின் செல்கள்தான் அவை. இது சிகப்பு செல், இது வெள்ளை செல். இரத்தமும் உறைந்து போய்விடும், பாலும் வைத்தால் உறையும், ஆனால் உடனடியாக உறைவதில்லை. அதில் கொஞ்சம் புளித்த தயிரை போட்டுவிட்டால் அது உறைந்து இரத்தம் உறைவது போல உறைந்து தயிராக ஆகிவிடும். அதுதான் உறை ஊற்றுதல், உறை வைத்தல் என்று சொல்கிறார்கள். அவை உறையும் குணமுடைய அந்த பாலையும் தயிரையும் சாப்பிட்டால் உங்களுக்குள்ளும் இரத்தம் உறைந்து போகும் தன்மை வருமா வராதா? இரத்தம் உறைவது இருக்கட்டும், உறக்கம் வருமா வராதா? மந்தம் வருமா வராதா? ஒரு குழந்தை ஒரு குரங்கை போல புத்திசாலியாக தெளிவாக அலர்ட்டாக இருக்க வேண்டும். அப்படித்தான் குழந்தை இருந்திருக்கும். இந்த பால், பால் சோறு, தயிர், தயிர் சோறு, இன்னும் புளித்த மாவு பண்டங்கள், பிஸ்கோத்துகள் என்று தவறான உணவுகளை வயிற்றை நிரப்பி நிரப்பி மூளை மந்தம் ஆகி விடுகிறது. மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பாருங்கள். இது குழந்தை பிறந்த பின்பானதல்ல, அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த குழந்தையின் தாய் இதுபோல மந்தம் தரும் உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு சுறுசுறுப்பு இல்லாமல் ஏதோ காரணம் சொல்லி சோம்பலாக உட்கார்ந்திருந்து இந்த சோம்பலுக்கு குடும்பமே ஆதரவு தெரிவித்து, நீ உட்காரு நான் தண்ணி கொண்டாந்து தர்றேன், நீ உட்காரு பிளேட்டில் சாப்பாடு கொண்டாந்து தர்றேன்னு அந்த கர்ப்பிணி பெண்ணை எழுந்திருக்க விடாமல் செய்து, ஏனென்றால் டாக்டர் சொல்லிவிட்டார் நீ எழுந்து நடந்தால் குழந்தை நழுவி விழுந்து விடும், கலைந்து விடும், கரைந்து விடும், கலன்று விடும். ஆடு மாடுகள் எப்படி இருக்கின்றன அந்த காலத்தில், கிராமத்தில் எப்படி இருந்தார்கள்? முதல் குழந்தைக்குத்தான் கொஞ்சம் பெற்றோர்கள் கவனிப்பார்கள், இரண்டாவதுலாம் யாரும் கவனிப்பதில்லை. இன்னும் அதிசயம் என்னவென்றால், பிரசவம் எப்பொழுது வருகிறது என்று இந்த தாய்க்கு தெரியாது. 6 மணி நேரத்தில் குழந்தை பிறந்துவிடும். இன்னும் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கும் தெரியும். அந்த கர்ப்பமான நிறைமாத கர்ப்பிணியான பெண் குடத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே வருகிறாள். இந்த குடத்தை இங்கே இறக்கி வைத்து விட்டு உள்ளே போகிறாள். பிரசவ வலி வருகிறது, அந்த வீட்டு அந்த மூலையில் போகிறாள். அந்த சொல்வார்கள், இவன் பார் இந்த மூலையை வீட்டில் தான் பிறந்தான் என்று சொல்வார்கள். காட்டுக்கு போவார்கள், குழந்தை பிறந்துவிடும். பிரசவம் என்பது அவ்வளவு இயல்பாக இருந்தது. ஏனென்றால் வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற குழந்தை உடம்பு ஊதாமல் மெல்லியதாக சின்னதாகத்தான் இருக்கும். 1.5 கிலோ 2.5 கிலோ இருக்கின்ற குழந்தை பிறக்கும்போது அவ்வளவுதான். ஏனென்றால் அந்த தாய் அதிக உணவு சாப்பிடவில்லை, ஸ்பெஷல் ஃபுட் எதுவுமே எடுத்துக்கொள்ளவில்லை. பிள்ளை தாய்ச்சிக்கென்று பெரிய உணவு எதுவும் இல்லை, எல்லோரும் சாப்பிடுவது தான். ஆனால் இன்று என்ன செய்கிறார்கள்? அம்மாவுக்கு ஸ்பெஷல், மதர் ஸ்பெஷல், சைல்டு ஸ்பெஷல் என்று சொல்லி கொடுத்து வயிற்றுக்குள்ளேயே குழந்தை பெருத்து போய்விடுகிறது. 2.5 கிலோ 3 கிலோ 3.5 கிலோ கங்காறு குட்டி பிறக்கும்போது என்ன அளவு இருக்கிறது, என்ன அளவுக்கு வளர்கிறது, கற்பனை செய்து பாருங்கள். அந்த காலத்தில் மனித குழந்தையும் அப்படித்தான் இருந்தது. தாய்ப்பாலை 1 வருடம் 2 வருடம் 5 வருடம் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். தாய்ப்பால் தான் குழந்தைக்கு சிறந்த உணவு. அப்படி பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை விரைவாக வேகமாக வளர்ந்து 1.5 கிலோ இருந்த குழந்தை 6 மடங்கு 8 கிலோ 9 கிலோ என்றது 1 வருடத்தில் வளர்ந்துவிடும். 2 கிலோ இருக்கிற குழந்தை 12 கிலோவாக வந்து ஒபேஸ் குழந்தையாக இருக்கிறது, குண்டு குழந்தை. குண்டு குழந்தைக்கு இயக்கங்கள் எல்லாம் குறைவாகத்தான் இருக்கும், அது உண்டு உண்டு மூளை மந்தமாகும். குழந்தைக்கேற்ற சுறுசுறுப்பு இருக்கும், அதை பாராட்டலாம். ஆனால் உண்மையில் வேறு நிலைமை, அதற்கு நோய் வரும், சளி பிடிக்கும், மலச்சிக்கல் வரும், காய்ச்சல் வரும். ஸோ கர்ப்ப காலத்திலேயே நீங்கள் நல்ல குழந்தையை பெறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். குழந்தை பிறந்த பின்பு அதற்கேற்றவைகளை செய்ய வேண்டும். இந்த கல்வியை எல்லாம் ஒருங்கே தருவது இயற்கை மருத்துவம் மட்டுமே. ஆகவே குழந்தைகள் என்ன விரும்புகிறார்கள் என்று சாய்ஸ் கொடுங்கள். ஒரு மேஜையில் கேரட்டை வைத்திருங்கள், வைத்திருங்கள், 4 கீற்றுகளாக வட்டி வைத்திருங்கள். தேங்காய் துருவல் அல்லது தேங்காய் சில்லு வைத்திருங்கள். கனிந்த வாழைப்பழம் வையுங்கள், கொய்யாப்பழம் வையுங்கள். இப்பொழுது சோற்றையும் வையுங்கள், குழம்பு வையுங்கள். பாப்பா என்ன வேணுமோ சாப்பிட்டு கொள்ள என்று சொல்லி பாருங்கள். அந்த குழந்தை இயற்கை உணவுக்குத்தான் தாவி ஓடும். தாய்மார்கள் காய்கறி வெட்டி கொண்டிருப்பார்கள்,
அந்த குழந்தை எந்த காயாக இருந்தாலும் எடுத்து வாயில் வைத்து சுவைத்து சாப்பிடும். தேங்காய் துருவார்கள், அள்ளி அள்ளி தின்ன ஓடி வரும். வெண்டைக்காயை வெட்டுவார்கள், எடுத்து கடித்து கொண்டே ஓடிவிடும். முட்டைக்கோசை சாப்பிடும், பீன்ஸ் சாப்பிடும். இப்படி குழந்தையிலேயே பச்சை காய்களை சாப்பிட பழக்கினால் அந்த குழந்தைக்கு எப்படி நோய் வரும்? பழங்களைத்தான் குழந்தைகள் விரும்புகிறார்கள். மக்கள் கொடுப்பதில்லை, வாங்கி கொண்டே வருவதில்லை. விலை அதிகம் என்பார்கள், பழம் சரியில்லை என்பார்கள், புளிக்குது என்பார்கள், அல்ல உரம் போட்டிருக்கிறான் என்பார்கள். சரி, பழத்தில் உரம் போட்டான் என்று சொல்லி வாங்கி வரவில்லை. நீங்கள் வாங்கி கொண்டு வந்த கேக்கு, பிஸ்கோத்து, இன்னும் பல பலகாரங்களில் ரசாயனம் இல்லையா? அங்கே ஏன் கேள்வி கேட்கவில்லை? இயற்கை உணவுகளில் ரசாயனம் இல்லை, இருந்தாலும் அவை எளிதில் வெளியேறிவிடும். குழந்தைகளை இயல்பாக இயற்கையாக வளர்த்துங்கள். தண்ணீர் பக்கெட்டுக்கு பக்கத்தில் நிறுத்தி விளையாட விட்டால் அதுவே குளித்து கொள்ளும். நனைந்த பின்பு குளிப்பாட்டினால் அதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தர தர ஒன்று இழுத்து கொண்டு போய் உன்னை குளிப்பாட்டுகிறேன் பார் என்று சொல்லி அழுத்தி தேய்த்து பண்ணும்பொழுது அது குளிகள் என்றாலே ஒரு வருத்தமாக, கோபமாக, வேதனையாக, வலியாக இருக்கிறது. ஆகவே குளித்து சொன்னால் ஓடி தப்பிக்க பார்க்கிறது. விளையாட்டாக இன்பமாக குளிக்க வேண்டிய குளிகளை துன்பமாக பண்ணிவிட்டார்கள். இதுபோல குழந்தைகளை இயற்கையாக வளர்த்தும் நுட்பங்கள் இன்னும் கல்வியில் பல விஷயங்கள் இருக்கின்றன. வாய்ப்பு கிடைத்தால் சொல்வோம். நீங்களும் இயற்கையாக இருங்கள், குழந்தைகளை வளரவிடுங்கள். பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனந்த சத்தத்தோடு அவர்களை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று இயேசுநாதர் சொல்கிறார். மக்களும் இயேசுநாதரிடம் வரவில்லை, குழந்தைகள் வர விரும்புகிறார்கள். ஏனென்றால் அந்த அன்பு. ஆனால் அந்த குழந்தைகளை வரவிடாமல் அந்த பெற்றோர்கள் பெரியோர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஆகவே தான் அவர் சொன்னார், ஆனந்த சத்தத்தோடு அவர்களை என்னிடத்தில் வரவிடுங்கள். அதுபோல கூடுதலில் இயற்கை மருத்துவரை வந்து பாருங்கள். இயற்கை மருத்துவருடன் தொலைபேசியில் பேசுங்கள். உங்கள் ஊரிலும் அருகாமையில் இயற்கை மருத்துவர் இருக்கிறார், இருப்பார், அறிந்து கொள்ளுங்கள். மருந்துக்காக ஓட வேண்டாம். குழந்தை மருத்துவர்களுக்கு கூட மருந்து தான் தெரியுமே தவிர இது போன்ற எளிய நுணுக்கங்கள் தெரியவில்லை. குழந்தைக்கு காய்ச்சல் வந்தால் உடனடியாக எனிமா கொடுக்க வேண்டும். எனிமா கொடுத்து மலம் கட்டி கட்டியாக வந்தால் அரை மணி நேரத்தில் காய்ச்சல் குணமாகும். இது போன்ற விஷயங்களை எல்லாம் மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.